மக்களே, நான் உங்கள் ஜப்பார் பாய். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஃபுட் ஏரியா தமிழ். இப்போ நேரம் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா 5 to 5:30. ஏதோ அவங்களுக்கு தூக்கத்தில் உங்களை எழுப்பி ஏதோ பேசுகிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. சரி ஓகே, எனிவே இப்போது நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விழுப்புரம்க்கு பக்கத்தில் பன்ருட்டின்ற ஒரு ஊர். அங்கே வந்து ஒரு பிரியாணி ஷாப் ஓப்பன் பண்ணுறாங்க. பிரியாணி ஷாப் பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜப்பார் பாய் பிரியாணி கடை. அவங்க நம்ம சப்ஸ்கிரைபர் தான். என் நேமில் வந்து பிரியாணி கடை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. கேட்டேன், ஏன் பாய் அந்த பேர் பார்த்தா கஸ்டமர்ஸ் வருவாங்களா, அதுக்காக நீங்கள் அந்த பேர் வச்சிங்களா அப்படின்னு கேட்டேன். இல்லை பாய், அதுக்காக நான் வைக்கல, உங்கள் மேலே இருக்கிற ஒரு பாஸ்த்துக்காக உங்கள் நேம் வச்சுக்கிறேன் பாய் அப்படின்னாரு. சரி ஓகேன்னு சொல்லிட்டோம். இப்போ அங்கே தான் போயிட்டுருக்கோம். போய் அவருக்கு பிரியாணி சூப்பராக கற்றுக் கொடுத்துட்டு வாழ்த்திட்டு ரிட்டர்ன் வந்துடுவோம். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா எப்படியும் ஒரு 170 கிலோமீட்டர் அவுட் ஆஃப் சென்னை. இது வரைக்கும் அவுட் ஆஃப் சென்னை நம்ம வந்து போய் பிரியாணி ஷாப் ஓப்பன் பண்ணதில்ல, இதுதான் ஃபஸ்ட்டு. ஏர்லி மார்னிங் வேறு கிளம்புறேன். இப்போலாம் போகிற வழியில் அப்படியே டீ சாப்பிட்டு போவோம். பாய் கிளம்பலாமா? என்ன, வண்டி எடுத்து ஒரு மணி நேரம் ஆகுது, எங்கேயாவது டீ கிடைக்கிட்டு நிறுத்துங்க, பசி வேற எடுக்குது. காலையில் வேறு சீக்கிரமாக காலையில் கூப்பிட்டு போயிட்டீங்க, டீயும் குடிக்கல வீட்டில். ஆமாம், நானும் இவரும் நிறுத்துவார் பார்க்குறேன், நிறுத்தவே நிறுத்துவார், நிறுத்த மாட்டேங்கிறாரப்பா. லெஃப்டில் வந்துருச்சு. இப்போ எங்கேச்சா இங்கே மிஸ்ஸே பண்ண விடாது, நீ நிறுத்துங்க, ஆவி நிறுத்து பாருங்க, அங்கே இருக்கும் டீ இல்லைன்னா பால். அப்போ இங்கே இருக்கும் 2-3 கடை, கண்டிப்பாக டீ இருக்கும். இங்கே இங்கே நிறுத்திக்கோங்க. டீ இருக்கா? நான் டீ குடிக்கிறேன். சூப்பராக இருக்குது. இப்போ இன்னும் ஒரு 2 மணி நேரத்துக்கு டீ கேட்காது கூட இருக்கு. விஜயதா ஒரு மணி நேரமாக நிறுத்துங்கன்னு சொன்னேன், நிறுத்தலை. நிறுத்தினா சரியான ஸ்பாட்டை நிறுத்தினார். ஒரே டீயில் முடிஞ்சிச்சு ஃபுல் ட்ராவல். இது குடித்தாலே ஒரு 4 டீ குடித்த மாதிரி இருக்கும் போல இருக்கு, அவ்வளோ திக்காக இருக்கு டீ. தேங்க்யூ பிரதர். போகலாமா பாய்? ஒரு வேலையாக பன்ருட்டி வந்து சேர்ந்துட்டோம். ஷாப் வேறு இடத்துல இருக்குது. இங்கே தான் பிரியாணி செஞ்சு எடுத்துகிட்டு போக போகிறாங்க. அவங்க தான் செய்ய போகிறாங்க. ஏன்னா சேனலில் பார்த்து நிறைய தடவை ட்ரை பண்ணாங்களாம், சூப்பராக வந்து தான். எப்படி செய்கிறாங்கன்னு பார்ப்போம். வாங்க வாங்க தம்பி, நீங்களும் வாங்க. ஓகே, கரெக்டாக இருக்கு. இங்கே வந்து சேர்ந்து டைம் பார்த்தீங்கன்னா 9 மணி. சரி, 9 மணி ஆகிடுச்சு, 11 மணிக்கெலாம் ஷாப் ஓப்பன் ஆச்சு. பிரியாணி செய்யணும் அப்படின்னு பார்த்து நான் என் கூட ஆல்ரெடி 2 அசிஸ்டன்ட் வந்தாங்க. இங்கே பார்த்தா இன்னொரு அசிஸ்டன்ட் வேறு இருக்காரு, இங்கே கீழே வேலை செஞ்சுருக்க பாருங்க. இங்கே வரது தெரிஞ்சு போச்சு அவருக்கு, அவரும் கிளம்பி வந்துட்டார். வந்துட்டு ஒரு 3-4 பேர் சேர்ந்து செஞ்சுட்ருக்காங்க. ஐ திங்க் வந்து ஒரு 2 மணி நேரத்தில் முடிஞ்சணும்னு நினைக்கிறேன். மொத்தம் 12 கிலோ பிரியாணி, 4 கிலோ வந்து இன்றைக்கி ஓப்பனிங் அன்றைக்கி வந்து ஓப்பனிங் போர்டு பார்த்தோன்னே அவங்க வந்து ஆர்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ 8 கிலோ பிரியாணி வந்து வியாபாரத்துக்கு, மொத்தம் 12 கிலோ பிரியாணி செஞ்சு ஜமாய்க்க போகிறோம். அதோட சேர்த்து 65 ஒரு 4 கிலோ கேசரி. இன்னொரு விஷயம் என்னென்னா, இன்றைக்கி வந்து ஆஃபர் வேறு கொடுத்துருக்காங்க, 60 ரூபா பிரியாணி ஆஃபர் கொடுத்துருக்காங்க. நானே ஒன்று சாப்பிட்டு போகும்போது ஒரு 4 வாங்கிட்டு போயிடலான்னு பார்த்துக்கிறேன். வாங்க இப்போ எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். ஒருத்தர் வந்து ப்ராக்டிஸ் அங்கே எடுத்துக்கிட்டு இருக்காரு, இவர் தான் அந்த ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருக்கிறவர். நாளையிலேருந்து இவர் தான் பிரியாணி செய்ய போகிறாரு. இவரும் வந்து அசிஸ்டன்ட் தான், இவரையும் பார்த்துக்கோங்க. ஏற்கனவே ஒரு வீடியோவில் பார்த்துருப்பீங்க நீங்கள், இந்த பெரம்பூர் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. என்னண்ணே, தக்காளி போட்டுலாமா? இன்னும் வரணும்ல, இன்னும் வரணும், இன்னும் வரணும்னு சொல்லார் அவர். வெயிட் பண்ணுவோம். அப்போ இப்போ இது மொத்தம் 12 கிலோ பிரியாணி சொன்னேன்ல, இதை வந்து என்னென்ன எவ்வளோ உள்ள அளவு போடுறோம், மெத்தடு இதெல்லாம் வந்து நான் சொல்லிக் கொடுக்க போகிறது கிடையாது சேனலில். ஏன்னா நான் அவருக்கு தான் பழகி கொடுக்குறேன், இதை கற்றுக்கிறாரு, அவருக்கு தான் சொல்லிக் கொடுக்குறேன். நீங்கள் அந்த மாதிரி பார்த்து தெரிஞ்சுக்கணும், என்ன அளவில் தண்ணி ஊற்றுறோம், மசாலா எவ்வளோ போடுறோம், அதனால் அளவு தெரிஞ்சுக்கணுன்னா 7 கிலோ பிரியாணி, 5 கிலோ பிரியாணி, 15 கிலோ பிரியாணி எல்லா மெஷர்மெண்ட்லேயும் நான் வந்து உங்களுக்கு குவான்டிட்டிலையும் நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன் நம்ம சேனலில், நீங்கள் போய் பார்த்துக்கலாம். இது வந்து ஒரு மோட்டிவேஷன் விலாக் தான். என்னப்பா, இன்னும் வரணும்ல, இன்னும் கொஞ்சம் நேரம் வரும். புது சட்டி இல்லை, புது கடை புது சட்டி, கொஞ்சம் லேட்டாக தான் ஆகும் வெங்காயம் வந்து அந்த சிகப்பாக வருது. ஒரு 4-5 தடவை இந்த சட்டியில் செஞ்சுட்டோன்னா அதுக்கப்புறம் வந்து சீக்கிரமாக ரெட் ஆகிடும். நீங்கள் வந்து 1 கிலோக்கு 3 லிட்டர் தண்ணி போடணும், 3 லிட்டர் தண்ணி, அதுலேருந்தே உடச்சி தான் இந்த மசாலாவுக்கு போடுவோம், கொதிச்சிருக்கோம். இப்போ 12 கிலோக்கு எத்தனை லிட்டர் தண்ணி ஆகுது? 36 லிட்டர் தண்ணி அதில் ஊற்றிருக்கு. நாங்கள் அதை கவுண்ட் பண்ணல. 8 கிலோ, அது 4 கிலோ, 4 கிலோ. அது நீங்கள் உங்கள் வீடியோ நிறைய வீடியோ போட்டிருக்கோம், அதில் பார்த்தீங்கன்னா எல்லா பிரியாணி அதுதான். ஓகே, எல்லா பிரியாணிக்கும் 400 வெங்காயம், 200 எண்ணெய், அது வந்து அதில் மாற்றமே கிடையாது. 2 கிலோ பிரியாணி வரைக்கும் போனால் 800 ml 1 கிலோக்கு, 2 கிலோக்கு மேலே 3 கிலோலேருந்து 15 கிலோ வரைக்கும் 700 ml 1 கிலோக்கு தண்ணி. தண்ணி ஆமாம், மசாலாவுக்கு ஆமாம். அந்த 700 வந்து அதுலேருந்து தான் எடுப்போம் தண்ணியும். ஆமாம், மீதி 200-300 தண்ணி அதுலேயே இருக்கும் அரிசிக்காக.
இந்த கத்திரிக்காய் மேலே வந்து ஹோல்ஸ் இல்லாத மாதிரி வாங்கணும். ஏதாவது ஒரு சின்ன ஹோல்ஸ் இருந்தாலும் பூச்சி உள்ளே போயிருக்கும். இப்போ இதில் இருக்காது பாருங்க, பூச்சி ஹோல்ஸ் இல்லாது. கத்திரிக்காய் மேலே ஹோல்ஸ் இல்லைன்னா உள்ள பூச்சி இருக்காது. முழு கத்திரிக்காய் செய்யும் போது ஒரு க்வெஸ்சன் வந்தது இல்லை, பூச்சி எப்படி பார்த்து நீங்க வாங்குவீங்க அப்படின்னு. ஹோல்ஸ் இல்லாமல் வாங்கினா பூச்சி இருக்கும், இதில் பூச்சி இருக்கும்னு நினைக்கிறேன். ஹோல்ஸ் இருக்கு ஒன்று. பிரதர் யார் என் கூட கத்திரிக்காய் வெட்டுறாரு பார்த்தீங்கன்னா, 21st வலுசர வாக்கம்ல பிரியாணி ஷாப் ஒன்று ஸ்டார்ட் பண்ண போறாரு. பிரியாணி, ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டம்ஸ், அப்புறம் வேற என்ன, ஷவர்மா, கிரில், இந்த மாதிரி நார்த் இந்தியன் ஐட்டம்ஸ் எல்லாமே சேர்ந்து பண்ண போறாரு. ஸோ அதுக்காக வந்து ஒரு சின்ன ட்ரைனிங், நம்ம எப்படி இங்கே பிரியாணி செய்யறோம்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்காக அவர் வலசர வாக்கம்லேருந்து பன்ருட்டி வரைக்கும் வந்திருக்காரு. 160 கிலோமீட்டர் வந்து வந்திருக்காருங்க. இதெல்லாம் மாதிரி இவ்வளோ இந்த எஃபர்ட் போட்டால் தான் நம்ம வந்து என்ன பண்ண முடியும், இந்த இடத்துக்கு போய் நம்ம சேர முடியும். இப்போ இப்போ அவ்வளோ தூரம் அவர் அங்கேருந்து வந்திருக்காருன்னா எதுக்கு வந்திருக்காருன்னா, நம்ம கற்றுக்கணும், நம்ம பார்த்துக்கணும், நம்ம வந்து ஆரம்பிக்கிற பிஸ்னஸை வந்து லாங்காக கொண்டு போகணும், அந்த மாதிரி கரெக்டாக போகுது. இன்னொன்று எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குது, இன்னும் வேறு ஏதாவது 21ஆம் தேதி வரைக்கும் எதாவது போனால் வாங்க, கத்திரிக்காய் கட் பண்ணி தருவீங்க. பிடிக்கும், போடுங்க, ஒரு 2-3 தடவை செய்யணும். இந்த கண்டிஷன் என்ன பார்த்தீங்களா, ரொம்ப ரெட், அந்த ரெட்டு ஸ்டேஜுக்கு கடைசி ஸ்டேஜுக்கு போகும்போது நம்ம மசாலா போடுவோம். ரொம்ப செவந்துருச்சுனாலும் தீஞ்சு கசப்பாயிடும் பிரியாணி. அதே நேரத்தில் வந்து கொஞ்சம் ஒயிட்டாக இருக்கும்போது நீங்கள் போட்டாலும் என்ன ஆகும்னா பிரியாணி டேஸ்ட் வராது, சீக்கிரம் கெட்டு போயிடும். அதே மாதிரி இருக்கா பாருங்க, ரெண்டு சட்டி செய்யறோம்ல, ரெண்டுலேயும் ஒரே மாதிரி இருக்கான்னு பாருங்க. அதே மாதிரி தானே இதுல இருக்கு, காரம் கரெக்டா இருக்கு, தொண்டைக்கு காரம் லேசா உரைக்குது, உப்பு லேசா உரைக்குது, இதுதான் கண்டிஷன். புளிப்பும் கரெக்டா இருக்கு, அவ்வளவுதான். இப்ப அதை வடிச்ச ரைஸை வந்து இதுல அப்படியே தம் போட்டுருவோம். சரியா, நிறுத்த சொல்லும் போது நிறுத்துன்னா ஓகே இருக்கும் போது தூக்குங்க, அவ்வளோதான். உள்ள வரைக்கும் கரண்டி ஒட்டக்கூடாது, கறி உடையும், சும்மா இதை வந்து பரப்பி விட்டுணும். இங்கே வாங்க, இங்கே வாங்க பிரதர், இங்கே வாங்க. இப்போ இது என்ன இருக்குது, அரிசிக்கு கீழே இருக்குது தண்ணி, லேசாக ஊற்றணும் மேலே. அரிசிக்கு லெவலாக வந்துருச்சா, எடுத்துடலாம் முதம்ம. கரண்டி உள்ளே ரொம்ப விடக்கூடாது, லேசாக சும்மா மேலே இருக்கா இப்படி திரும்பணும். ட்ரையாக இருக்கா ரைஸு பாருங்க, அதோடைய ஃபுல் லென்த்திக்கு வந்துடும். நம்ம அந்த ரைஸுக்கு ஈவனாக நம்ம தண்ணி வச்சோம்னா இது எல்லா சைட்லேயும் ஒரே மாதிரி இருக்கும். நம்ம இதில் நெய்யும் ஆட் பண்ணல, நீங்கள் தான் பார்க்கணும், எல்லா சைடும் ஒரே மாதிரி இருக்கு பாருங்க, எந்த சைடும் வந்து ரஃபாக இல்லை. கீழே தண்ணி மட்டும் நீங்கள் தான் லைட்டாக பார்த்துக்கோங்க, இப்படி பார்த்துக்கோங்க, கடைசியில் என்ன இல்ல தண்ணி போயிடுவா, அவ்வளோதான், இறக்குமா. இந்த 12 கிலோ பிரியாணியை செஞ்சு 4 கிலோ கஸ்டமர் கொடுத்தாங்க, 8 கிலோ வந்து அவங்க கடைக்கு எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. ஸோ நான் பின்னாடி போயிட்டு இருக்கேன், கடையில் போய் ஃபுட்டு எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு உங்களுக்கு சொல்றேன். கேட்டேன்
இந்தாப்பா. இவங்கெல்லாம் யார் என் கூட உட்காந்துருக்கிறவங்கன்னு பார்த்தீங்கன்னா, இவரும் நம்ம சப்ஸ்கிரைபர், இந்த ஊரில் தான் இருக்காரு. சரியா, நான் இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது நான் இங்கே வரப்போகிறேன் அப்படின்னு. இவரும் வந்துடுறாரு, ஸோ கூட ஜாயின் பண்ணிக்கிட்டேன். இவரு தெரியும், சென்னையிலேருந்து வந்திருக்காரு. 21st ஒரு ஷாப் ஓப்பனிங், வல்சரவாக்கம் தானே பிரதர்ஸ், வல்சரவாக்கம்ல. அங்கேயும் நீங்கள் என்ன பார்ப்பீங்க, இப்போ வந்து நீங்கள் தான் சொல்லணும். ஏன்னா நிறைய தடவை நான் சாப்பிட்டு என் டிஷ் ஃபுட்டை வந்து நானே சொல்லிட்டேன். நீங்கள் சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் நேயர்களுக்கு. பாயோட பிரியாணி நான் சாப்பிட்றேன், எக்ஸலண்டாக இருக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிலே இல்லை, அப்படியே தூக்கி அப்படி போட்டோம்னா பொறி மாதிரி அப்படியே உதிரி, அதாவது சாப்பிடும்போது தகட்டில் சில பிரியாணிலாம் சாப்பிட்டா நெய் வாசம் வரும், அதெல்லாம் வரப்படலாம். இவர் தான் இந்த ஷாப்புடைய ஓனர். இவரை கூப்பிட்டு தான் நாங்கள் வந்திருக்கோம். இவரும் நம்ம சப்ஸ்கிரைபர் தான். நான் வந்து ஃபுட்டேரியா தமிழ் அதிகமாக வாட்ச் பண்ணிட்டு இருப்பேன், பார்த்துட்டே இருப்பேன். அப்படிங்கும் போது எனக்கு ஒரு ஆசை வந்தது, நிறைய பேர் வந்து ஜப்பார் பாய் வந்து கடை கொண்டிருப்பார், அவரோட செய்கிற முறையெல்லாம் நாங்கள் வீட்டில் செய்வோம். எங்களுக்கு ரொம்ப தெரிஞ்சு பார்த்தா அவுட்புட் நல்லா இருந்தது, அதனால் நாங்களும் பிரியாணி வைக்கணும்னு ரொம்ப நாள் ஒரு ஆசை இருந்தது. அதனால் நான் பாய்க்கு தொடர்பு வந்து பேசினேன். பட் ஆனால் பாய் வருவாரா வரமாட்டார்னு எனக்கு ரொம்ப சந்தேகமாக இருந்தது. நல்லதும் பார்த்தீங்கன்னா அவர் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, பிரியாணி ரொம்ப அருமையாக இருக்குது. இப்போ இந்த டேஸ்ட் வந்து இங்கே பன்னெண்டு தரத்தில் யாருமே போடாத ஒரு டேஸ்ட்டு, கண்டிப்பாக மக்கள் எல்லோரும் விரும்புவாங்க. கண்டிப்பாக நான் பார்த்தீங்கன்னா அங்குச்செட்டிப்பாளையத்தில் சேலம் மெயின் ரோட்டில் வச்சுருக்கோம், பன்ருட்டி வட்டத்தில். ஸோ இந்த பிரியாணி இங்கே யாரும் சாப்பிட்றதுக்கு வாய்ப்பு இல்லை. இப்போ நீங்கள் எல்லோரும் ஒரு தடவை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ஒரு தடவை டேஸ்ட்டு சாப்பிட்டு பாருங்கள், திரும்ப திரும்ப நீங்கள் வருவீங்க. இப்போ இன்றைக்கி வந்து பாயதான் எல்லாமே எங்களுக்கு போட்டு எல்லா அளவுமே சொல்லிக் கொடுத்தாரு. இதே அளவுக்கு இந்த டேஸ்ட் மாறாமல் ரெகுலராக நாங்கள் எப்பயுமே இது ஒப்புன்னு நாங்கள் கண்டிப்பாக நம்பிக்கை கொடுக்குறோம். பாயை பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கேன், ஆனால் அவருடைய பிரியாணி இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைமாக சாப்பிட்றேன். ரொம்ப நல்லா இருக்குது, இது ஒரு புது டேஸ்ட்டாக இருக்குது. நல்லா டிஸ் ஃப்ரெஷ்ஷு, தனியாக ஃப்ரெஷ் தனியாக ஓம் தனியாக அப்படி கையால் அப்படி அவங்க நிறைய தனியாக பஞ்சு. அப்புறம் வந்து இந்த கத்திரிக்காய் பச்சடிக்கு நல்லா காப்பாற்றாங்க. அங்கே பாருங்க அந்த சைடு வந்து அவர் ஆல்ரெடி வந்து நம்ம மெத்தட்லேயே பிரியாணி கற்றுக்கிட்டு நிறைய ஆர்டர்ஸ்லாம் செஞ்சுட்ருக்காரு. ஸோ இருந்தாலும் ஒரு ஆசை மறுபடியும் நம்ம வந்து பார்க்கணும் அவர் கூட அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காரு. ஸோ கண்டிப்பாக இங்கே இந்த ஏரியாவில் நியராக இருக்கிறவங்க கண்டிப்பாக வந்து வாங்கி சாப்பிட்டு பாருங்கள், அவங்களுக்கு கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். கிளம்புமா? ரொம்ப நன்றி. நீங்கள் வந்து உங்களுடைய புது கடைக்கு உங்களுக்கு வாழ்த்துக்கள். நீங்கள் வந்து மேலும் மேலும் வளரணும், ஒரு கடையிலேருந்து நிறைய கடையை நீங்கள் வைக்கணும், அதுதான் நம்மளுக்கு மனசுக்கு சந்தோஷம். அந்த மாதிரி நடந்தால் தான் நம்ம திருப்தி ஆகும். இதே மாதிரி டேஸ்ட் ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக சரிங்களா? நான் எவ்வளோ அவ்வளோதான், நான் கிளம்புறோம், ரொம்ப லாங்காக போகணும். ஆல்ரெடி டைம் ஆகிடுச்சு, 3 மணிக்கிட்ட ஆகிடுச்சு. சரி வரட்டுமா? சரி, தேங்க்யூ ஸோ மச். நன்றி, தேங்க்யூ. அவ்வளோதான், வந்த வேலை முடிஞ்சிருச்சு. ஐ எம் ஸோ ஹாப்பி. காலையில் ஏர்லி மார்னிங் கிளம்புனது உங்களுக்கே தெரியும், நான் சொல்லியிருந்தேன் கிளம்பும்போது. ஸோ இப்போது எவ்ரி திங் இஸ் டன், ஐம் ஸோ ஹாப்பி. அவங்க பிரியாணி சூப்பர், கத்திரிக்காய் ஸ்வீட் எல்லாமே சூப்பர் போட்ட ஒரு ஹாஃப் அன் ஹவர்லேயே எல்லா பிரியாணியும் காலி ஆகிடுச்சு. மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்களும் அவங்க கண்டிப்பாக வாழ்த்துங்க. இந்த ஏரியாவில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களால் முடிஞ்ச அளவுக்கு இங்கே வந்து பிரியாணி வாங்கி சாப்பிடுங்க. இப்போ நான் கிளம்புறேன்.